இன்றைக்கி பல சூதாட்டங்கள் ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்குது பட் இருந்தாலும் வந்து புதுசு புதுசாக ஒருத்தங்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரீசெண்டாக வந்து சிவனேசன்ற ஒருத்தர் வந்து புதுச்சேரியில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து ட்ரீம் லெவன் ஆப் மூலிமா அந்த கிரிக்கெட் சூதாட்டம் வந்து விளையாடி இருக்காரு அவர் ஜெயித்தது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் லேக்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு அவர் ஆக்சுவலாக ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு அடிக்கடிக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓய்வு நேரத்தில் அந்த ஒரு ஃப்ரீ டைமில் வந்து இந்த ட்ரீம் லெவன் ஆப் மூலிமா வந்து கிரிக்கெட் சூதாட்டம் வந்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு லெவன் லேக்ஸ் வின் பண்ண உடனே அந்த டேக்ஸ்லாம் பிடிச்சது போக எயிட் லேக்ஸ் இவர் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு வந்த கையோட வந்து என்ன ஆயிருக்குன்னா உடனடியே ஒரு கால் வந்திருக்கு ஆக்சுவலாக ட்ரீம் லெவன்லேருந்து கால் பண்ணுறதா வந்து கால் பண்ணி கிளைம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கேஷ் வந்துருச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு கம்மியாக போட்டுட்டோம் கேஷ் நாங்கள் ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க இவரும் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காரு சார் இப்போ கேஷ் போடுறதுக்கு ஓடிபி ஒன்று வரும் சொல்லுங்கன்னு இருக்காங்க ஓடிபியையும் சொல்லியிருக்காரு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன காசு உள்ளே வந்துச்சு அது அப்படியே வந்து திருடியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு இது இது வந்து அந்த ஃபோன் கால் வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சூதாட்டத்தினால் வந்து பல குடும்பங்கள் நடுரோட்டுக்கு வந்துருக்கு ஏன் பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு ஆனால் இருந்தாலும் வந்து இதுலேருந்து நான் யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க நம்மளை நம்பி நம்ம வளர வீட்டில் குழந்தைங்கள்னு இருப்பாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சூதாட்டத்தில் மாட்டிக்கும் போது இருக்கிற காசு எல்லாமே வந்து தான் இருப்பாங்க ஆக்சுவலாக என்னோடய ஒரே ஒரு கேள்வி ஆக்சுவலாக அவர் ட்ரீம் லெவனில் இருக்காரு ஜெயிச்சிருக்காரு ஓகே கேஷ் உள்ளே வந்திருக்கு ஆனால் திருடுறவனுக்கு அவர் ட்ரீம் லெவனில் கேஷ் எப்படி ஜெயிச்சான்றது எப் அவர் ஜெயிச்சார்ன்றது எப்படி தெரியும் கண்டிப்பாக வந்து இதில் என்ன ஒரு காம்பினேஷன் இருக்குன்றது எனக்கு நிஜமாக வந்து தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாருமே வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ட்ரீம் லெவனில் அவர் ஜெயிச்சிருக்கார் அந்த கேஷை வந்து அவங்க போட்டுட்டாங்க அது அது முடிஞ்சிருச்சு ஆனால் எவனோ ஒரு ஸ்கேம் காலர் ஆன்லைனில் வந்து திருடுறவன் ட்ரீம் லெவன்லேருந்து இவர் கரெக்டாக ஜெயிச்சிருக்காருன்ற விஷயம் வந்து அதுவும் விதின் ஒரு ஃப்யூ ஹவர்ஸ்குள்ளாரே எப்படி போயிருக்க சான்சஸ் இருக்குது ஸோ ஜெயிங்க இதுலேருந்து இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சாரி ஜெயிங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து அப்படியே கண்மூடித்தனமாக தான் வந்து சூதாட்டத்தில் சில பேர் வந்து போவாங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் அதனால் பல குடும்பங்கள் வந்து அழிஞ்சிருக்கு ஸோ யாராவது சூதாடாதவங்க இல்லை இருக்காங்கன்னா சூத விளையாடாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதில் வந்து இந்த மாதிரிலாம் இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் இந்த இன்சிடெண்ட்டை எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தர் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நாம் உதவி தான் இருக்க முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் தியாகராஜன் ஃப்ரம் நேஷனல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ மேலும் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோலாம் வந்து உடனே உடனே உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வதற்காக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுறங்க திரும்பவும் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்துடன் சந்திக்க மாதிரியே உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்